அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன செடி வச்சுருக்கோம், அது எப்படிலாம் வளருதுன்றதை உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். முத செடியாக லெமன் எலுமிச்சம் செடியை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த செடி நாங்கள் வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகப்போம்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் வளரவே இல்லை. ஏன் இது வளரலைன்னு எங்களுக்கும் தெரில. நாங்களும் எல்லா உரமும் போட்டோம், ஏன் வளரலைன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இதை வளர்க்குறதுக்கு என்னென்ன போடலாம்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அடுத்து இங்கனக்குள்ளே நாங்கள் ஒரு கொய்யா செடி வச்சுருந்தோம். அந்த கொய்யா செடி என்னாச்சுன்னு தெரில. எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்கினோம். இங்கே இருக்க எல்லா செடியுமே கொய்யா செடி வச்சுருந்தோம். ஆனால் அந்த கொய்யா செடி திடீர்னு பட்டு போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறது, பட்டு போச்சு. இது வந்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் செடி 3 வச்சுருந்தோம். அங்கனக்குள்ளே 1 இருந்துச்சு, அது இப்போ இதாக பட்டு போச்சு, பிடிங்கி எரிஞ்சிட்டோம். இப்போ இங்கே இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு செடி இருக்குது, அதில் நாங்கள் ஏற்கனவே நிறையா பச்சை மிளகாய் பிடிங்கிட்டோம். இப்போ இது இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் பிடுங்கவே இல்லை. இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிறையா பச்சை மிளகாய் வந்திருக்கு. இன்னும் ஒழுங்காக வளரல. வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் மரம், நெல்லிக்காய் மரம். இது எல்லா செடியும் அந்த எலுமிச்சம்ப செடியோடு தான் வாங்கினது. வளர்றதுன்னா இது ஒன்று தான் வளருது, அப்படி தான் சொல்லணும். இது ஒன்று மட்டும்தான் வளருது, மற்ற எந்த செடியுமே வளரல. இதில் இன்னும் காய் காய்க்கல. இதுவே ஒரு இப்போ வரைக்கும் வளரல. ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் சரட்டுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த அடுத்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை மரம். இதுவும் ஒரு அதிசயந்தேன். இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸாவது இவ்வளோ குழந்திருக்கு. இல்லாட்டி மொதல் இவ்வளோக்கு தான் இருந்துச்சு. இப்போ என்னடா இப்படி வளர்ந்துருக்கு. கருவேப்பிள்ளை இதில் எடுத்து நாங்கள் எங்கள் வீட்டில் குழம்பு சாப்பிட்றோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல் சொன்ன பச்சை மிளகாய் செடி. இந்த பச்சை மிளகாய் நாங்கள் ஏகப்பட்ட பச்சை மிளகாய் பிடிங்கிட்டோம். இப்போ இதில் பச்சை மிளகாய் காய்க்கிறது நின்றுச்சு. கூடிய சீக்கிரம் இதை எடுத்துகிட்டு இங்கே வேறு செடி வைக்கலான் இருக்கோம். என்ன செடி வைக்கலாம்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தங்காய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தங்காய், நார்த்தங்காய் மரம். இது வச்சோம், வச்சு இது நல்லா தான் வளருது. இதை வச்சு ஊறுகாய் போடலான் வச்சோம். இப்போ என்னடாண்டா இது எதுக்குடா வச்சோம்டா ஆகிப்போச்சு. ஏன்னா இருக்கிற எல்லா செடியும் படர்ந்துக்கிட்டு இது கொடி மாதிரி வளருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது தெரியல. அடுத்து இங்கே பாருங்க மாதுளை மரம், மாதுளை. இதை வச்சு நாங்கள் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இவ்வளோதான் இருக்குது. இவ்வளோதான் செடி வாங்கிட்டு வந்தோம், இன்னும் அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. நிறையா செடி அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் உரம் இருக்குது, ஏதாச்சும் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுவீங்க. இங்கே 3 செடி, கனகாம்பரம், செம்பருத்தி. இது வச்சுருந்தோம். நாங்கள் மொதல் வைக்கும்போது எல்லாமே ஒரே செடி தான் நினச்சி வச்சோம். பார்த்தா 3 வேறு வேறு. இப்போ இதில் பூ விட்டுருந்துச்சு, அடுத்த வேறு அதை ஸ்டாப் பண்ணி இப்போ வளர்கிறதே இல்லை இந்த செடியில். இங்கே பப்பாயா, பப்பாளி மரம் இருக்குது. இது நாங்கள் எங்கேயும் வாங்கிட்டு வரல, இங்கிட்டு வயல்வெளியெல்லாம் இருக்கு பாருங்கள். அங்கே பிடிங்கிட்டு வந்து வச்சால் தான் நல்லா வளருதுங்க. இதுதான் நல்லா வளருது. இங்கிட்டு ஆற்று, சின்ன ஆற்று. ஆனால் இப்போ தண்ணி வரல, தண்ணி வந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். லாக்டவுனில் என்னோடய இந்த சின்ன முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இது மாதிரி என்னென்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.